நான் டாக்டர் ரம்யா, நரம்பியல் நிபுணர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நரம்பியல் தொடர்பான நோய்களில் முக்கியமான ஒன்று, பக்கவாதம். மாரடைப்புங்கிறத பற்றி, மாரடைப்புக்கான சிகிச்சைகள் பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது. அதே மாதிரியான வியாதி தான் பக்கவாதம்ங்கிறது. இருதயத்துக்கு இரத்த குழாய் ரத்தம் போகலைன்னா மாரடைப்பு, மூளைக்கு போகலைன்னா அது பக்கவாதத்தை உண்டு பண்ணும். அந்த பக்கவாதத்துக்கும் மாரடைப்புக்கான அதே மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குங்கிறத பற்றி விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவு. இந்த பக்கவாதம்ங்கிறது ரெண்டு காரணத்தினால் வருது. ஒன்று மூளைக்கு போகிற இரத்த குழாய் அடைப்பு, இன்னொன்று வந்து மூளையிலே இரத்த கசிவு வர்றது. இரத்த கசிவுங்கிறது பிபி ரொம்ப கூடி போனதுனால வர்றது. இரத்த அழுத்தத்தை குறைச்சி வைக்கிறது, மூளை வீக்க வடிகிறதுக்கான மருந்துகள் கொடுக்கறதுங்கிறது தான் அதுக்கான சிகிச்சை. இதே மூளைக்கு போகிற இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுனால வர பக்கவாதத்துக்கு மருந்து கொடுத்தா சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா, பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம், முக்கியமாக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் தெரிஞ்ச முதல் 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னா, இந்த த்ரோம்பலைசிஸ் அப்படிங்கிற சிகிச்சையை கொடுத்துட்டோம்னா பேஷண்ட் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதனால் அந்த பேஷண்ட் படுத்த படுக்கை ஆகாமல் திருப்பி அவரோட வேலைக்கும் அவரோட பழைய வாழ்க்கைக்கும் திரும்ப முடியும். இந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிமோனிக் வச்சு நாங்கள் சொல்கிறோம். ஃபாஸ்டில் வந்து எஃப்னா ஃபேஸ், அதாவது முகம் ஒரு பக்கம் வாய் கோணமாக போயிடுறது. ஏனா ஆர்ம்ஸ், கை கால் பலகீனமாகிறது. எஸ் ஸ்பீச், பேச்சு கொளறது. இது மூணும் இருந்ததுன்னா டைம் வந்து 4.5 மணி நேரம், அது மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். இது வந்து பெரிய மூளையில் பாதிப்பு ஏற்பட்டால் வரக்கூடிய அறிகுறிகள். இதே சிறிய மூளைக்குன்னா இன்னும் ரெண்டு சிம்டம்ஸ், இந்த தடுமாற்றம், பேலன்ஸ் மிஸ் ஆகிறதும், கண் விழிகள் ஒரு பக்கமாக கோணிச்சுக்கிறதும் தெரியும். இதில் ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு வந்துடணும். பக்கவாதம் அடைப்பினால் வரக்கூடிய பக்கவாதம் வந்து மூளையில் ரெண்டு வகையான இரத்த நாளங்களை பொறுத்தது. இதே சிறிய இரத்த நாளங்கள் அடைப்புனா இந்த சிகிச்சையோடு முடிஞ்சது, பேஷண்ட் சீக்கிரமாக குணமாயிடுவார், பழைய நிலைமைக்கு திரும்பிடுவார். பெரிய இரத்த நாளங்கள் அடைச்சதுன்னா இந்த சிகிச்சை கொடுத்தது போக இருதயத்துக்கு பண்ணுற மாதிரி ஆஞ்சியோ அப்படிங்கிற சிகிச்சை முறையும் பண்ண வேண்டியிருக்கு. மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அறிகுறிகள் வந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளியை கூட்டிகிட்டு வரணுங்கிறது, மற்றும் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறது உங்கள் நண்பர்கள்கிட்டையும் உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்டையும் பகிர்ந்து விழிப்புணர்வை ஜாஸ்தி பண்ணுறது. இதனால் மார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது பழையபடி எப்படி இருந்தாங்க அதே மாதிரி நிலைமைக்கு, அதே மாதிரி வாழ்க்கைக்கு திரும்புறது, அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி.